ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீபெயிண்ட். இப்போ நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ரோடு, அது சந்தாக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், ஈவன் சுடுகாறு போகிற ஒரு வழியாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு பிரிட்ஜ், ஒரு மேம்பாலமாக கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு விதமான பேட் வைப்ஸ், அமானுஷமான ஒரு விஷயம் நமக்கும் ஃபீல் ஆகும். ஈவன் அந்த இடத்துல ஒரு சில ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும். அந்த விபத்து எல்லாத்தையுமே நாம் லைவாகவே பார்த்துருப்போம். ஸோ இதனாலே அந்த ரூட்டில் போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் போவோம். அதுக்கு ரீசன், இந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் வளர்ந்துட்டும் இருக்கும். அது உண்மையாக இருக்கலாம், ஆர் பொய்யாக இருக்கலாம், ஆனால் அந்த ரூட்டில் போகும்போது மட்டும் நமக்கு ஒரு விதமான பேட் வைப் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் அப்படிப்பட்ட ரூட்டில் ஒரு சில பர்சன் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன பர்சனே அந்த இடத்துல ஆன்மாவை சுற்றிட்டு இருந்தாங்கன்னா, இஃப் நம்ம அந்த இடத்துல போகும்போது அப்படி இறந்து போன அந்த பர்சனோட ஆன்மா நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் அந்த ரூட் போவீங்களா போக மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடத்துலையும் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு விஷயம் நியூஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை ராமநாதபுரமில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு மேம்பாலம், அது ரீசெண்டாக தான் கட்டி ஓப்பனும் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை தான் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை, 2 பேர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்தை முழுசாக கேட்டதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு காரணம் அங்கே நிலவர அமானுஷமான விஷயமா, இல்லை அந்த ரோடோட ஸ்ட்ரக்சரா? இப்போ நிறைய பேர் அந்த ரோடோட ஸ்ட்ரக்சர், அந்த ரோடோட அமைப்பு அப்படி இருக்குது, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு க்வெஸ்சனும் கேட்டிருப்பேன், அதுக்கு சரியாக ஆன்சரும் பண்ணுங்கள் வீடியோட எண்டில். அந்த ஒரு க்வெஸ்சனை நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமானுஷமான சம்பவம் உங்கள் லைஃப்பில் மேபி நடந்திருக்க சான்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் நோட்டில் உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாய்ஸ் நோட்டாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைப் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஒரு உண்மை சம்பவம் கண்டிப்பாக கேட்க நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலில் நானே பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம கோவையில் இருக்கிற ராமநாதபுரம் அந்த மேம்பாலத்தில் நடந்த ஒரு அமானுஷமான சம்பவமோ, அண்ட் ரெண்டாவதாக இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது, அதையும் சேர்த்து இன்றைக்கி நான் ஒரு திகில் சம்பவமாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவங்க நேம் அனன்யா. இவங்க கோவை ராமநாதபுரமை சேர்ந்தவங்க. இவங்க ஃபேமிலியில் அனன்யா இவங்களுக்கும் இவங்களோட அண்ணனுக்கும் தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இவங்க அண்ணனுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தை தான் நாம செகண்ட் இன்சிடென்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அனன்யா கோவை ராமநாதபுரமில் இருக்கிற அந்த ஒரு மேம்பாலம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஒரு மேம்பாலத்தில் அனன்யா அண்ட் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல ஒரு அமானுஷமான சம்பவமும் நடந்திருக்கு. அதை இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். அனன்யா அண்ட் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே கோவை ராமநாதபுரமில் இருக்கிற டவுன் ஹால் ஷாப்பிங்கில் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே லேட்டாக தான் வீட்டுக்கும் கிளம்புறாங்க. நார்மலாகவே பெண்கள் ஷாப்பிங் எதனா போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தேடி எடுக்கிறதுக்குள்ளே டைம் ரொம்பவே லேட் ஆகும். இது உலக அறிஞ்ச உண்மை. அப்படி தான் இவங்களுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த 11 மணி போல் இவங்களும் அந்த ஒரு மேம்பாலம், அந்த 3 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மேம்பாலம் வழியாக இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சரியாக 11 மணிக்கு தான் இவங்களும் அந்த பிரிட்ஜில் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அந்த பிரிட்ஜில் அனன்யா அண்ட் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூட்டியில் போயிட்டே இருக்கும்போது இவங்களோட ஹேண்டில் பார் இவங்களோட கண்ட்ரோலில் இல்லை, அதாவது வண்டி இவங்க கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இவங்க வண்டியை ஓட்டிட்டு வரும்போது எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் இவங்களோட ஹேண்டில் பாரை யாரோ வாண்டடாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கும் இருந்திருக்கு. என்னடா அது புது பிரச்சனை, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தது, இப்போ என்ன இப்படி ஆகுது அப்படின்னு இவங்களும் ஒரு சிலையில் யோசிச்சுட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனால் கண்டிப்பாக வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இவங்களும் சடனாக பிரேக்கை போட்டு அந்த இடத்துல வண்டி நிறுத்திடுறாங்க. பட் நிறுத்தினதுக்கப்புறம் அனன்யா அவங்க அம்மா கிட்ட வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. பட் இவங்க இறங்குற டைமும் அனன்யா அவங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து எடுக்கிற டைமும் சேமாக இருக்குது. என்ன ப்ரோ அம்மாவை இறங்க சொல்லிவிட்டு இவங்க எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. இந்த ஒரு வார்த்தையை, அதாவது வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்ன வார்த்தையை உண்மையிலே அனன்யா அவங்க சொல்லலை. ஸோ இதனால் அம்மா கீழே இறங்குறதுக்கும் இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒன்றா இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த இடத்துல சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ தான் அனன்யா அவங்க அம்மாவும் கொஞ்சம் கோவத்தோட, நீ தானே வண்டியிலேருந்து கீழே இறங்க சொன்ன அப்படின்னு சொன்னதுக்கு, மா நான் எங்கம்மா சொன்னா அப்படின்னு அனன்யா அந்த இடத்துலேருந்து சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே இந்த ஒரு வார்த்தையை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்கே உலாவிட்டு இருக்கிற சம்திங் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம்தான் அனன்யா இவங்களோட வாய்ஸில் இந்த ஒரு வார்த்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை அனன்யா அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு, இவங்களுக்கு கேட்கலை. இதுக்கப்புறம் தான் அனன்யா இவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜில் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. பட் அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜில் அனன்யா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அமானுஷமான சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் நடக்கலை, அண்ட் இவங்க மட்டும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணலை.
அந்த ஏரியாவை சேர்ந்த மணிகண்டன் அப்படின்றவரும் அவங்க லைஃப்ல ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா மணிகண்டன் அவரோட சின்ன பொண்ணு, அவங்களுடைய ஏஜ் 11 இருக்கும். சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பைக்ல இந்த ரூட்ல வீட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. மணிகண்டன் அவர் மாமாக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அதுல கடைசி பையனுக்கு மேரேஜும் நடந்துட்டு இருக்கு. இந்த ரிசப்ஷனுக்கு மணிகண்டன் அண்ட் அவரோட கடைசி பொண்ணு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கும் போறாங்க. ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு லேட் நைட் தான் அங்கிருந்தும் கிளம்புறாங்க. இவங்க கிளம்புற டைம் எப்படின்னு பார்த்தனா ஒரு 11:30 மேலதான் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வர வழி இந்த மேம்பாலமா தான் இருந்துட்டு இருக்கு. இவங்களும் இந்த மேம்பாலத்துல ரொம்பவே சாதாரணமா தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மணிகண்டன் இவர் டே டைம்ல இந்த மேம்பாலத்திலாம் வந்திருக்காரு, பட் பெருசா எதுவுமே ஃபீல் பண்ணதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு லேட்டா இந்த மேம்பாலத்துல நைட் டைம்ல வந்துட்டு இருக்காரு. கூட அவரோட பொண்ணை கூட்டிட்டு பைக்ல போயிட்டே இருக்காங்க. சோ இதுல இவங்க பொண்ணு ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க அப்பாவை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரும் பொறுமையா தான் போயிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற மணிகண்டன் அவரோட பொண்ணு அவங்க முதுக யாரோ தொடர மாதிரி ஒரு ஃபீலும் அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் அவங்களோட தாட் என்னன்னா நான் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க அப்பா தான் கையை வச்சு என்ன பிடிச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பொண்ணும் நினைச்சிட்டு தான் வந்துட்டே இருந்திருக்காங்க. சரி அந்த பிரிட்ஜோட சென்டர் பார்ட்டுக்கும் வராங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா இவங்க பைக்கு முக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னா பைக்ல இருக்கிற பெட்ரோலோட லெவல ஆன்ல வச்சிருப்பாங்க. ஸோ ஆன்ல இருக்கும்போது ரிசர்வ் பெட்ரோல் வந்ததுன்னா பெட்ரோல் இல்லாம பைக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இதனால இவரும் ரிசர்வ்ல போட்டுடலாம் அப்படின்னு அந்த ரிவரை வந்து கீழ்பக்கமா திருப்பி விடுறாரு. ஸோ இந்த டைம்ல பைக் கொஞ்சம் பிக்கப் கம்மியா தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆகிற ஸ்டேஜுக்கும் போகும். இவரோட வண்டி கொஞ்சம் பழைய மாடல் அப்படின்றதுனால ரொம்ப முக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ கியர்லாம் கட் பண்ணிட்டு பொறுமையா அந்த ரிவர் வந்து கீழ்பக்கமா திருப்பிட்டு இப்போ இங்க இருந்து வண்டி எடுக்கலாம் அப்படின்னு போறாரு. பட் வண்டி ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு லைட்டா முடிச்சுக்கிறாங்க, என்ன வீடு வந்துருச்சா அப்படின்னு அவங்க முடிச்சு பார்க்க அப்ப அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அவரோட கை முன்பக்கத்துல தான் இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து என்ன யாரு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா எக்ஸாக்டா அந்த சின்ன பொண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனோட உருவம் இருக்கிறதையும் அந்த பொண்ணு பாத்துருக்காங்க. அந்த பொண்ணு அதை பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இந்த ஒரு விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மணிகண்டன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியும் எடுக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பொண்ணு அலறாளே அப்படின்னு இவரும் அந்த ஒரு டிரைவிங்ல பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்போ இவங்க பொண்ணுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது, அது ஒரு பையனோட உருவம். அந்த உருவத்தை பார்த்து இவரும் அலறி இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த பிரிட்ஜோட சவுத்துல அந்த காங்கிரீட் சவர் இருக்கும், அதுல முட்டி கீழே விழுந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க இன்கேஸ் இந்த பைக்ல ஃபாஸ்டா வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா அந்த செவத்துல மோதி கண்டிப்பா மணிகண்டன் பிரிட்ஜ் மேல இருந்து ஆல்மோஸ்ட் 25 கீழே விழுந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்திருந்தா கண்டிப்பா இறந்து போக கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கியர்ல ரொம்பவே ஸ்லோவா தான், ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்பீட்ல தான் போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட்ல போனதுனால இடிச்ச உடனே இவங்க உள்பக்கமா பிரிட்ஜ் பக்கமா தான் விழுந்திருக்காங்க. ஸோ பெருசா ஆபத்து இல்லை. இந்த இடத்துல மணிகண்டன் அவரோட பொண்ணு மட்டும் அந்த உருவத்தை பார்க்கல, மணிகண்டன் இவரும் சேர்ந்து தான் அந்த சின்ன பையனோட உருவத்தையும் பார்த்துருக்காங்க. அந்த உருவத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே மோசமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் இறந்து போனான்னா அவனோட உடம்புல எந்த மாதிரி அடிபட்டிருக்குமோ சேம் அந்த ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையனோட உடம்பு வந்து கொஞ்சம் அழுகி போய் பாதி டீகம்போஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயத்த தான் இவங்களும் பார்த்துருக்காங்க. சேம் அந்த சின்ன பொண்ணும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இன்கேஸ் அந்த சின்ன பொண்ணு மட்டும் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருந்தாங்கன்னா மேபி ஒரு பயத்தில் அவங்க மைண்ட்குள்ள ஒரு இல்யூஷன் போயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பொண்ணு பார்த்த அதே விஷயத்த அப்பா இவரும் பார்த்துருக்காருன்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இவங்க போயிட்டு இருக்கிற நேரம் அந்த ரூட்ல எந்த வண்டியும் ஒரு பைக்கும் சரி ஒரு ஆட்டோவும் சரி எந்த வண்டியுமே அந்த ரூட்ல வரல. அந்த நடு ராத்திரியில இவங்க மட்டும்தான் அந்த பாலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த இடத்துல இவங்க குலதெய்வத்தை ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் அமைதியாகவும் ஆரம்பிக்குது. சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பொண்ணு கூட இருக்கா, எப்படியாச்சும் இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கீழே விழுந்த வண்டியை தூக்கி வச்சுட்டு அவங்க பொண்ணையும் ஏற சொல்கிறாங்க. பட் அவங்க பொண்ணு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வயத்தில் அடிபட்டுருக்கு போல இருக்கு, ப்ளீட் ஆகுது, ரத்தம் அதிகமாக வரதை பார்த்து இவரும் பயந்துருக்காரு. ஓகே ஏதோ குத்திருக்கு போல இருக்கு, நம்ம ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு பொண்ணை உட்கார வச்சுட்டு இவரும் அந்த பிரிட்ஜிலிருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே இருக்கிற சம்திங் ஏதோ ஒரு விஷயம், அது ஆன்மான்னு சொல்கிறதா இல்லை சூப்பர் நேச்சர் பவர்னு சொல்கிறதா இல்லை ஏதோ ஒரு அமானுஷம் அவங்கள அந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்க விடலை, ரொம்பவே தொந்தரவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜிலிருந்து இறங்குறதுக்குள்ளவே இங்கே நடந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் பிரிட்ஜிலிருந்து இறங்குறதுக்குள்ளவே 3 அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே வாண்டடாக இவங்க பைக்கோட ஹேண்டில் பாரை யாரோ வேணும்னே இப்படி திருப்பி விட்டா மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதனாலேயே இவங்க பைக் கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. பட் இவங்களோட தாட் என்னன்னா நாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இங்கிருந்து எப்படியாச்சும் கிளம்பிடணும் அப்படின்னு இவங்களும் அறக்க பறக்க அங்கிருந்தும் கிளம்பிடுறாங்க. அப்படியே அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க பொண்ணையும் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. பட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணை வெளியில கூட்டு வராங்க. அப்படி வெளியில கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. சின்ன சின்ன இந்த விழுந்ததுக்கு அப்புறம் லைட்டா இந்த சிராய்ப்பெல்லாம் இருக்கும், அந்த அடி மட்டும் தான் பட்டிருக்கு, வேற எந்த அடியுமே இல்லை.
வேற எந்த அடியுமே இல்லைனா வயிற்றுல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க, அதனால வெளிவந்த ரத்தப்போக்கால தான் அவங்க அப்பா அந்த ஒரு விஷயத்த தப்பா நினைச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஒரு சாதாரணமா இருக்கும் போது நடந்திருந்தா அவருக்கு புரிஞ்சிருக்கும், பட் ஒரு ஆக்சிடென்ட் என்னும் போது கண்டிப்பா நம்ம மைண்ட் தப்பு தப்பா தான் யோசிக்கும். இப்ப மணிகண்டன் இவரோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பட் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு நிம்மதியா இருந்தாங்களா, அதாவது அந்த பர்டிகுலர் டைம்ல நிம்மதியா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரீசன், இந்த இடத்துல அவங்க பார்த்த அந்த உருவம் அண்ட் அந்த உருவம் கண்டினியூவா இவங்க பொண்ணு ரொம்பவே அதிகமா தொந்தரவு பண்ணதாகவும் அண்ட் அவங்க பொண்ணு கூட இருக்க நினைச்சதாகவும் இதுல நிறைய விஷயத்த நம்ம கிட்ட ஓபனா சொல்லல. அது எல்லாமே அவங்க பொண்ணு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளமும் ஆச்சு. ஆனா கடைசியில எங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு எங்க குலதெய்வத்தை வர வச்சுதான் அந்த ஒரு பிரச்சனை வந்து நாங்க தீர்த்தோம். பட் அந்த ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு சாதாரணமா நாங்க பண்ணல, ரொம்பவே கஷ்டப்பட்டதா அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்லும் போது ஒரு சில விஷயம் அதுல புரிஞ்சது என்னன்னு அந்த இடத்துல சம்திங் தப்பா தான் நடந்திருக்கு, அதுவும் நம்ம முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயம் தப்பா நடந்திருக்கு. சிம்பிளா சொல்ல போனா 18+ அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல மீன் பண்ணிருக்காரு. நானும் அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே கேட்டுக்கல, நானும் ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டன் அவர் பொண்ணோட அந்த பிரிட்ஜில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது பர்டிகுலரா அந்த ஒரு டைம்ல தான் ஏஜ் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆன்மாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா? அப்படி தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கா? அண்ட் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கா, இல்ல இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்டா என்னன்றது நீங்க தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்ப அனன்யா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அனன்யா அவங்களோட சம்பவத்தை இப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அந்த பாலத்துல அவங்க ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் சேம் அதே பாலத்துல ஒரு தடவை இவங்க போக வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பாலத்துல ஒருத்தர் நடந்தும் போறாரு, வண்டியில எல்லாம் போல நடந்துதான் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பர்சனுக்கு சடனா பிச்சும் வருது, அதாவது காக்கா வலி போன மாதிரியும் இருக்கு. அந்த இடத்துல ரத்த வாந்தி எடுத்து கீழே விழவும் ஆரம்பிக்கிறாரு. விழுந்தவருக்கு தலையிலேயே அடிபடுது. அப்படி தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் நிறைய ரத்தம் அவருக்கு வரவும் ஆரம்பிக்குது. பட் அந்த இடத்துல இருக்கிறவங்க உடனே ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்த இவரை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து போன அந்த பர்சனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை, அவரு பொழைச்சுக்கிட்டாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் அண்ணன் இவங்களுக்கும் இந்த பிரிட்ஜில் இதுவரைக்கும் நடந்த விஷயம், அதாவது இந்த பிரிட்ஜை கட்டினதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த ஒரு சில விஷயத்தை வந்து ரீகால் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டும் இருக்குது. இந்த ஒரு பிரிட்ஜை இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிட்ஜில் ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு வயசு பையன் அந்த ரூட்டில் பைக்கில் போய் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்ஜில் 32 வயசில் ஒருத்தரும் இறந்து போயிருக்காரு, அண்ட் 51 வயசுல இறந்து போயிருக்காரு. ஈவன் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 14 ஜூலை 2022 அன்னைக்கு கூட ஒரு இளைஞர் அந்த ரூட்ல போயிட்டே இருக்காரு. அதாவது அந்த பிரிட்ஜில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜோட சைடு அந்த காங்கிரீட் வால்ல மோதி பிரிட்ஜி மேலேருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருக்காரு. இதை பற்றி நீங்கள் நியூஸில் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிளியரான டீட்டெயிலும் கிடைக்கும். இதனாலே அந்த ரூட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 80% மக்கள் அந்த மேம்பாலத்தை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சேஃபாக போனால் போதும் அப்படின்னு மாற்றுப்பாதையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வேறு வழி இல்லை அப்படின்னு அந்த ரூட்டை யூஸ் பண்ணுறதா அங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், எல்லாமே தற்செயலாக நடந்ததாக இருக்கும், ஆனால் அந்த பிரிட்ஜுக்கும் இந்த ஆன்மாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இங்கே ஆன்மா இதுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சர் அதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்பீடாக போயிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களோட கருத்தாக கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ண அனன்யான் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேருமே சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த இடத்துல பேய் பிசாசு இருக்குன்னுலாம் நாங்கள் சொல்லலை, ஆனால் மேபி இந்த பிரிட்ஜில் இறந்து போனவங்களோட ஆன்மா இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் மேபி இது அவங்களோட ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மணிகண்டன் அண்ட் அவங்களோட பொண்ணு அட் அ டைமில் ரெண்டு பேருமே ஒரே உருவத்தை தான் பார்த்ததா சொல்கிறாங்க, இதுவும் அவங்களோட இல்யூஷனாக. இதுக்கு மட்டும் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டில் அந்த பிரிட்ஜில் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாக போங்க. மேபி அந்த பிரிட்ஜோட அமைப்பு ஒரு மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், அப்படி அந்த இடத்துல இறந்து போனவங்களும் மேபி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை என்ன என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அந்த சம்பவம், இது யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா இவரோட அண்ணனான நிதிஷ் அவருக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் காலேஜ் லைஃப்பில் ஹாஸ்டலில் நடந்திருக்கு.
அப்படிப்பட்ட அந்த ஒரு காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்துட்டு இருக்கு. ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு காலேஜ்ல இருக்கிற ஹாஸ்டல்ல தான் இவரோட லைஃபே மிரல வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் நிதிஷ் அந்த ஒரு சம்பவத்தை மறக்கலன்னு கூட சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. நிதிஷ் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜஸ்தானுக்கும் போறாரு. ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த ஒரு ஃபேமஸான காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாரு, இன்ஜினியரிங் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் படிப்பும் நல்லா போகுது, காலேஜும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் செம் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் லீவும் வருது. இந்த ஒரு லீவ்ல நம்ம நேட்டிவ்க்கு போகலாம், சொந்த ஊருக்கு போகலாமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி மச்சான் டிக்கெட் புக் பண்ணிடுறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் ஓகேடா புக் பண்ணிடலாம், இன்னும் 1 வீக் இருக்குல்ல புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே 1 வீக்கும் போகுது. இந்த ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா நிதிஷ் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையும் வர ஆரம்பிக்குது. இந்த சண்டை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால அந்த ஃப்ரெண்டு ஓ உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா, இருறா நீ ஊருக்கு போனாதானே உனக்கு நான் டிக்கெட்டே புக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சைலண்ட்டாக அவருக்கு டிக்கெட் புக் பண்ணாமல் இவங்களுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. இப்படி அந்த கடைசி நாளும் வருது, அந்த ட்ரெயின் ஏற வேண்டிய அந்த ஒரு நாள். நிதிஷ் பேக்லாம் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பும் போது தான் அட பாவீங்களா எனக்கு டிக்கெட்டே புக் பண்ணல அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு நியூஸ் தெரியும் வருது. இவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த ஹாஸ்டல்ல அந்த லீவ்ல வெக்கேட் பண்ணிட்டு அவங்கவுங்க நேட்டிவ்க்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல நிதிஷ் இவர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. இவரால் சடனாக போயிட்டு டிக்கெட் எடுக்கவும் முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். சரி அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கலாம் அப்படின்னு இவர் மட்டும் அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட் தங்கி இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்டல்ல தனியாக ஸ்டே பண்றாரு. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையும் வருது. அது என்னன்னா இங்கே இருக்கிற செக்யூரிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் பசங்க யாருமே இல்லையே, இந்த இடத்துக்கு எதுக்கு பவர் அப்படின்னு அந்த லைனோட பவரை மட்டும் மொத்தமாக கட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல நிதிஷ் அங்கே இருக்கிற ரூமில் இருக்காருன்னு. பவர் கட் ஆனதுக்கப்புறம் என்ன பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. பட் ரொம்ப நேரம் ஆயுமே பவர் வரல. ஸோ இதனால் நிதிஷ் செக்யூரிட்டியை போய் கம்ப்ளைண்டும் பண்ணுறாங்க. அப்போது செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கு, உனக்காகலாம் பவர் ஆன் பண்ண முடியாது, நீ ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் மேபி வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் பசங்க இருப்பாங்க, நீ டெம்பரரியாக அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வேறு வழியும் இல்லை, இருட்டாக இருக்கிற இந்த இடத்த விட பசங்க கூட இருக்கலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்குறாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட். அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுக்கப்புறம் சரி மச்சான் நீ எங்கள் ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டை நம்பி இவரும் அந்த ரூமுக்கு போகிறாரு. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பசங்களாம் இருந்துட்டு இருக்காங்க, பர்டிகுலராக அந்த ரூமை கதவு தட்டுறாரு, யாருமே கதவு திறக்கல, ஆனால் உள்ளுக்குள்ள பசங்க இருந்துட்டு இருக்காங்க. சரி நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரியுது, இதுக்கு நம்ம பவர் இல்லாத நம்ம டிபார்ட்மெண்ட்டே பரவாயில்ல, அந்த ஹாஸ்டல்லே இருந்தலாம் அப்படின்னு இவரும் அவரோட ஹாஸ்டலுக்கும் வேற வழி இல்லாமல் போயிட்டு இருக்காரு. பட் அவரோட ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் அவசரமாக பாத்ரூமும் வருது, வேற வழியும் இல்லை பவரும் இல்லை, நமக்கு தான் பயமும் இல்லையே போகலாம் அப்படின்னு பாத்ரூமும் போறாரு. அந்த பாத்ரூம்ல என்ட்ரு ஆகுறாரு, பவர் எதுவுமே இல்லை. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பாத்ரூமில் ஒரு பெரிய மிரரும் இருக்குது. அந்த மிரரில் இவரோட உருவம் இல்லை, இவரோட உருவத்துக்கு பதிலாக ஆப்போசிட்டில் வேற ஒரு பெரிய உருவம் இருக்கிறத நிதிஷ் பார்த்துருக்காரு. அங்கே நிற்கிறது ஒரு வயசு பையனோட உருவம். அதை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு இருக்கும் போல இருக்குது, 19-20 இருக்கும். ஆனால் அந்த பையனோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அடிப்பட்டதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கும் இருக்குது. இதை பார்த்த நிதிஷ் அந்த இடத்துலேயே விடவெடுத்து போகிறாரு. பட் நிதிஷ் அவரோட தாட் என்னென்னா உண்மையிலே அங்கே நிற்கிறது ஒரு சாதாரண பையன்தான், அதாவது உயிரோடு இருக்கிற ஒரு பையன்தான், யார் நீ அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆப்போசிட்ல இருந்து எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இவருக்குள்ள பயமும் வர ஆரம்பிக்குது, நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை, அப்போ இது யாரு அப்படின்னு இவரும் யோசிக்க ஒரு லெவலுக்கு மேலே கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இங்க நிற்கிறது பையன் கிடையாது, இது ஒரு இறந்து போன ஆன்மான்னு. அந்த இடத்துல அந்த ஒரு பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு ஒரு மாதிரி திட்டிட்டு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பாத்ரூம்ல இருந்து வெளியும் வராரு. பயத்தோட இருக்கிற நிதிஷ் இவருக்கு வேற வழியும் இல்லை, ஏன்னா வேற இடத்துக்கும் போக முடியாது, ஹாஸ்டல்ல இவரோட ரூம்க்கே வந்துடுறாரு. வேற வழி இல்லாமல் அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது கிளியரா அவருக்கும் தெரியுது பாத்ரூம்ல பார்த்தா அந்த ஒருவும் கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற ஒரு பயத்தோட இவரும் படுத்துட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே போயிட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கதவை தட்டுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வெளியில இருக்கிறது நம்ம ஒரு பையன், அதாவது தமிழ் பையன் கிடையாது, வேற ஸ்டேட்டை சேர்ந்த பையன். அப்படி அந்த கதவுக்கு வெளியில இருக்கிற அந்த ஒரு ஆன்மா கதவை தட்டி தட்டி ஒரு வார்த்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த வார்த்தை என்னன்னு தெரியல, பட் இவருக்கு புரிய வரது என்னன்னா ரூமை விட்டு வெளியில வா, ரூமை விட்டு வெளியில வா அப்படின்னு அந்த ஒரு பையன் சொல்ற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அந்த பையன் பேசின லாங்குவேஜ் இவருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்மள ரூம்ல இருந்து வெளியில வர சொல்றான் அப்படின்னு இவருக்கும் கிளியரா புரிய வருது. இந்த எல்லா விஷயமும் எத்தனை மணி வரைக்கும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1 மணி வரைக்கும் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. அதாவது நைட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி வரைக்கும் இந்த ஒரு விஷயம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம் வெளியில போயிடலாம் அப்படின்னு பயந்த நிதிஷ் என்ன பண்றாருன்னா ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. அண்ட் இவங்க ஹாஸ்டலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக இடமும் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு. இந்த சைக்கிள் யாருதுன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டியோட சைக்கிள். அந்த சைக்கிள் எடுத்துட்டு இவர் பண்ணுற வேலை என்னன்னு தெரியுமா,
கிட்டத்தட்ட ஒரு மணிலிருந்து விடிய காலையில் 6 மணி அதாவது 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்லேயே தூங்காமல் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற அந்த ஒரு கிரவுண்டை சுற்றிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இந்த இடத்த ரவுண்டு சுற்றிட்டே இருக்காரு. பட் இந்த ரவுண்டு சுற்றும்போது இவர் ரொம்பவே ஹாப்பியாகலாம் சுற்றல, அந்த 5 மணி நேரமும் பயத்தோட அழுதுகிட்டே தான் சுற்றிட்டு இருக்காரு. என்னடா 5 மணி நேரமாக டயர்டே இல்லாமல் ஒருத்தன் சைக்கிளில் சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் பயம் வந்தால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்குது. இப்படியே விடிய காலையில் 6 மணி ஆகுது. 6 மணி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல செக்யூரிட்டியும் வராரு. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் பயத்தில் செக்யூரிட்டியை பார்த்ததுக்கப்புறம் நைட் நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. தம்பி இது ஒன்றும் புதுசு இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருந்தார், எப்பயுமே அவர் இங்கே இருக்க வேண்டியது தான், பட் இப்போது யாருமே இல்லாதனால அவர் அங்கே இல்லை. அண்ட் இந்த இடத்துலையும் பசங்க வந்து தனியாக இருக்க மாட்டாங்க, எங்கே இருந்தாலும் குரூப் குரூப்பாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த ஒரு செக்யூரிட்டியும் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு நீ போன அதே பாத்ரூம் தான் போயிருக்காரு. அங்கே இருக்கிற மிரரில் ஒரு பையனோட உருவத்தை, நீ எந்த பையனோட உருவத்தை பார்த்தியோ சேம் அதே பையனோட உருவத்தை தான் அந்த ஒரு செக்யூரிட்டியும் அந்த இடத்துல பார்த்துருக்காரு. அப்படி அந்த உருவத்தை பார்த்த அந்த செக்யூரிட்டியும் அந்த உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்கு, ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்டே அந்த பாத்ரூம்லேயே மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காரு. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வந்த பசங்க தான் பார்த்து அவரை ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருக்காங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டலில் பசங்களை யாரையுமே தனியாக விடுறதில்லை, எங்கே போனாலும் குரூப்பாக தான் விட்டுட்டு இருக்கோம். பட் தெரியாதனமா நீ இந்த இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அந்த பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட்டோட பவர் கட் பண்ணுறதுக்கும் அதுதான் மெயினாக ரீசனாக இருக்குது. இன்கேஸ் பவர் இல்லைனா பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ அப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு தான் பவரை கட் பண்ணியிருக்காங்க. பட் நிதிஷ் இவர் ராஜஸ்தான்லேருந்து கோயம்புத்தூர் உடனெல்லாம் கிளம்பி வந்துட முடியாது, வேற வழி இல்லாமல் அவர் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனால் இப்படிப்பட்ட ஒரு அமானுஷமான விஷயமும் அவருக்கு அங்கே நடந்திருக்கு. அப்புறம் தான் நிதிஷ்கே தெரிய வருது நிதிஷ் இவ்வளோ நல்லா ஸ்டே பண்ணிட்டு இருந்தா அந்த ரூமுக்கு எக்ஸாக்டாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமும் இருந்திருக்கு. அந்த ரூமில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி இறந்தும் போயிருக்கான். அப்படி இறந்து போன பையனோட ஆன்மா ஸ்டில் அந்த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல் தான் சுற்றிட்டு இருக்கிறதா நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. இதை தான் அந்த செக்யூரிட்டியும் பார்த்துருக்காரு, நிதிஷ் இவரும் பார்த்துருக்காரு, இவங்க மட்டும் இல்லை ஒரு சில பேரும் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் நிதிஷ் இவருக்கு எப்பா நான் ஊருக்கு போனால் போதும் அப்படின்னு இவரும் எப்படியோ ஊருக்கும் வந்துடுறாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சியான அனன்யா அந்த ஃபேமிலிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்தை ஃபேமிலிக்கிட்ட சொன்னால் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்பா உனக்கு எதுவுமே ஆகலையே இது மேலே அந்த இடத்துக்குலாம் போகாதப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு உன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட சொன்னால், உன் ஃப்ரெண்டு கூட சண்டை போடாமல் இருந்ததுன்னா நீ இன்னும் ஊருக்கே வந்திருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உனக்கு நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவரையும் கலாய்ச்சிருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக அதுவும் ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்தால் அந்த ரூமில் நிதிஷோட ரூம்மேட்டர் ஒருத்தர் நேச்சராக இறந்து போயிருக்காரு. இது நேச்சராக இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் அந்த பையனுக்கு ஃபீவராகவும் இருந்திருக்கு. ஸோ ஃபீவர் இருக்கும்போது அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு கிளினிக்கில் போயிட்டு டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்திருக்காரு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு படுத்தவர் தான் அடுத்த நாள் எந்திரிக்கலை, அந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு செட் ஆகலை. ஸோ இப்படி அவரும் இறந்து போயிட்டாரு. ஸோ இது நேச்சர் டெத்தா இல்லை என்னன்னு சொல்கிறது. அப்படி இறந்து போன அந்த பையன் நிதிஷ் இவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த பையனோட ஆன்மா தான் நிதிஷ் அந்த காலேஜில் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆன்மா, அதாவது நிதிஷ் பாத்ரூமில் ஒரு ஆன்மாவை பார்த்துருப்பார்ல, அந்த ஒரு ஆன்மா இவரை டிஸ்டர்ப் பண்ணாத லெவலுக்கு இவரோட இறந்து போன ஃப்ரெண்டோட ஆன்மா இவரை சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சோகத்திலேயே ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் வாலிபிளான கமெண்ட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நாம 2 இல்லை 3 பேரோட லைஃப்ல நடந்த சம்பவத்தை பத்தி பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் அனன்யா அண்ட் மணிகண்டன், இவங்க ரெண்டு பேருக்குமே கோவை ராமநாதபுரம்ல இருக்கிற அந்த ஒரு மேம்பாலம் அந்த இடத்துல நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து, இதுக்கு ரீசன் அந்த இடத்துல பேய் இருக்கா, இல்ல அந்த மேம்பாலத்துல ஃபாஸ்டா வந்ததுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கா, இல்ல இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட ஆன்மா தான் இப்படி பண்ணியிருக்கா என்னன்றதை ஓப்பனாவே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. அண்ட் செகண்டா பார்த்த இன்சிடென்ட் அனன்யா அவங்களோட அண்ணன் நிதிஷ், ஸோ இவரும் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜ்ல படிக்கவும் போயிருக்காரு. அங்கே ஹாஸ்டல் நடந்த ஒரு அமானுஷமான சம்பவமும் அண்ட் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டு அந்த ஒரு விஷயத்துலேருந்து இவரை சேவ் பண்ணுற மாதிரியும் காப்பாற்றிருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது போல ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்ல நடந்ததுன்னா மறக்காம என்னன்றதை நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இதோட பெறுதவங்க நான்.